இந்தியாவின் முதல் தங்கச் சுரங்கம், உலகிலேயே மிக ஆழமான தங்க வயல், பொன்னியாற்றங்கரையை ஆண்ட சோழர் காலத்து வரலாறு என பல்வேறு பெருமைகளை கொண்டது KGF என்று அழைக்கப்படும் கோலார் தங்கச் சுரங்கம். தங்கத்தின் தேவையை கருத்தில் கொண்டு உற்பத்தியை பெருக்கிட செயற்கையாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கோலார் தங்கச் சுரங்கம். சாரடர்த்தி 19:3, அதாவது நீரை போல 19 மடங்கு அதிக எடையுள்ள அணு எண் 79 மற்றும் AU எனும் அறிவியல் குறியீடு என்று வகைப்படுத்தப்பட்டுள்ள உலோகம்தான் தங்கம். நிறம் மங்காது, துருப்பிடிக்காது, பளபளப்பு மாறாது என்கிற சிறப்பு தன்மைகளோடு இருக்கும் தங்கம் முதலில் நாணயங்கள் அச்சடிக்க பயன்படுத்தப்பட்டது. பின்னர் ஆபரணங்களாகவும் பயன்படுத்தப்பட்டது. அழகை அழகூட்ட, ஒருவரின் செல்வாக்கை உயர்த்தி காட்ட, ஒரு வீட்டின் செல்வச் செழிப்பை மதிப்பு குட்டி காட்ட, ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை நிலைநாட்ட தங்கம் என்கிற உலோகம் முக்கிய ஆதாரமாக திகழ்கிறது. அதனால்தான் அதற்கான தேவைகளும் அதிகமானது. உலக நாடுகள் முழுக்கவே நிலத்தடி சுரங்கங்களிலிருந்தும் மலை முகடுகளிலிருந்தும் ஆற்று படுகைகளிலும் தங்கம் கண்டெடுக்கப்பட்டது. பாறைகளின் மேல் ரேகைகளைப் போல படர்ந்திருக்கும் தங்கத்தை தேடி பல நாட்டினரும் படையெடுக்கத் தொடங்கினர். ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சீனா போன்ற நாடுகளில் சுரங்கங்கள் மூலமாக தங்கம் வெட்டியெடுத்துக் கொண்டிருந்தனர். அப்போது இந்தியாவில் ஆற்றுப் படுகைகளிலும் பாறைகளிலும் பதிந்து கிடந்த மஞ்சள் நிற தாதுக்களை சலித்து சேகரித்து அதனை தொழிற்கூடங்களில் உருக்கி தங்கத்தை பிரிக்கும் முறைகள் இருந்தன. பிளேசர் என்ற முறையில் நடைபெற்ற இந்த தங்கம் உற்பத்தி முறைகள் இப்போது பயன்பாட்டில் கிடையாது. சில நாட்டினர் கடற்கொள்ளையின் மூலமாக தங்கள் நாட்டுக்கு தேவையான தங்கத்தை கைப்பற்றினர். மன்னர் காலங்களில் நடந்த படையெடுப்புகளில் நிலங்களை பிடித்து ஆட்சி அதிகாரத்தை நிலைநாட்டுவதை விட பொன்னும் பொருளும் கொள்ளையடிப்பதுதான் முதன்மையான நோக்கமாகவே இருந்தது. ரோமானியர்கள், அரேபியர்களோடு கடல் வணிகத்தில் ஈடுபட்டிருந்த தமிழர்கள் வாசனை திரவியங்கள், நூலாடைகள், கைவினைப் பொருட்களை கொடுத்து அதற்கு ஈடாக தங்கத்தை பெற்றுக்கொண்டனர். மன்னர்களின் பாதாள கடங்குகளில் தங்கம் கொட்டி கிடந்தன. தங்கத்திற்கு ஆசைப்பட்ட மன்னர்கள் சிலர் தங்கத்தை பெற்றுக்கொண்டு அதற்கு மாற்றாக அடிமைகளை அனுப்பி வைத்தனர். வெளிநாடுகளிலிருந்து புள்ளியன்கள் வந்து இறங்கினால் இந்திய துறைமுகங்களிலிருந்து சரக்குகளை அள்ளிச் செல்லலாம் என்று வணிகர்கள் கணித்து வைத்திருந்தனர். புல்லியன்கள் என்பது தங்கம், வெள்ளி போன்ற ஆபரணங்களை குறித்தது. அன்றைய காலத்தில் தங்கம், வெள்ளி ஆபரணங்களை பெண்கள் மட்டுமன்றி ஆண்களும் அணிந்திருந்தனர். ரோம சாம்ராஜ்யத்தின் வளங்கள் இந்திய அரண்மனைகளின் கஜானாவில் கொட்டி கிடந்ததாக ரோமானிய எழுத்தாளர்களும் வெளிநாட்டு பயணிகளும் தங்களின் குறிப்புகளில் தெரிவித்துள்ளனர். பிற்காலச் சோழர்களின் ஆட்சியிலும் அதற்கு பிறகு வந்த விஜயநகர பேரரசு காலத்திலும் பெருமளவு தங்கம் கோயில்களுக்கு தானமாக வழங்கப்பட்டன. சிந்து சமவெளி, எகிப்து, மேற்கு ஆசியா, மெசபட்டோமியா பகுதிகளில் நடைபெற்ற தொல்லியல் ஆய்வுகளில் தங்கப் பொருட்கள் கிடைத்தன. பண்டைய தமிழர்களும் தங்க தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்கினர். பூர்ணை ஆற்றங்கரையின் ஆதிச்சநல்லூர் அகழாய்வின் போது தங்கப்பட்டங்கள் கிடைத்தன. கீழடி அகழாய்வில் தங்கத்தினாலான பொருட்களும் கிடைத்தன. சேர சோழ பாண்டிய மன்னர்களின் காலத்து தங்க நாணயங்கள் தொல்லியல் துறையால் சேகரிக்கப்பட்டுள்ளன. மன்னர் காலங்களில் பொற்காசுகளை பரிசாக வழங்கியதும் பொற்கொள்ளர்கள் அரசவையில் ஒருவராக இருந்ததையும் சங்க இலக்கிய பாடல்கள் எடுத்து காட்டுகின்றன. மனித வாழ்வில் முக்கிய பொருளாகவே இருந்து வருகிறது தங்கம். உலோக கலப்பில்லாத சுத்தமான தங்கத்தை உணவில் சேர்த்து தங்க பஸ்பம் என்ற பெயரில் பயன்படுத்தப்பட்டதும் உண்டு. தங்கத்தை நூலாக இழைத்து பட்டோடு சேர்த்து பகட்டான ஆடையை உருவாக்குவதில் தமிழ்நாட்டின் காஞ்சிபுரத்து நெசவாளர்கள் சிறந்து விளங்குகிறார்கள். சரிகை நெசவு காஞ்சிபுரத்து நெசவாளர்களின் பாரம்பரிய கலையாகவே இருக்கிறது. தங்க தாதுக்கள் உடலுக்கு நன்மை பயக்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் மூக்குத்தி, காதணி, வளையல், மோதிரம், அரங்கன் கொடிகள், நெற்றிச்சுட்டி என்கிற தலையாபரணம், கொலுசு, கைகளில் காப்பு, தங்கச்சங்கிலி உள்ளிட்ட தங்க ஆபரணங்கள் குழந்தை பருவம் முதலே அணிவிக்கப்படுகிறது. இந்தியாவின் முதல் முதலாக பயன்படுத்தப்பட்ட உலோகம் தாமிரம் என்றாலும் தங்கத்திற்கான மதிப்பும் பயன்பாடும் அதிகரிக்க தங்கத்தின் மினுமினுப்பும் பொலிவும் காரணமாக இருந்தன. பண்டைய இந்தியாவில் வன்னி காய்கள் என்கிற குந்துமணி மூலமாக தங்கத்தை எடை போட்டு வந்தனர். சில நாடுகளில் தங்கத்தினை எடை போடுவதற்காக கராப் என்ற விதையை பயன்படுத்தினார்கள். எத்தனை கராப் என்ற அளவீடு நாளடைவில் கேரட் என்ற பெயர் உருவாக காரணமாக அமைந்தது. கட்டி பொன் என்பது 24 கேரட் தங்கம். ஆவண பொன் என்பது 22 கேரட் தங்கம். அதாவது சுத்தமான தங்கத்தில் ஆபரணங்கள் செய்ய முடியாது, அதில் செப்பு உள்ளிட்ட பிற உலோகங்களையும் கலக்க வேண்டும். தங்கம் பெரும்பாலும் பூமியின் ஆழத்திலிருந்து அகழாய்வு செய்து எடுக்கப்படுகிறது.
19ஆம் நூற்றாண்டில் அமெரிக்காவின் கொலம்பியாவிலும் ஆஸ்திரேலியாவிலும் ஏராளமான தங்கம் வெட்டியெடுக்கப்பட்டது. அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ, டென்வர், வான்கூவர் உள்ளிட்ட நகரங்களும் ஆஸ்திரேலியாவில் மெல்பர்ன் நகரமும் தங்க வணிக நகரங்களாக உருவாகி வளர்ந்தன. இந்தியாவில் தங்க நகரம் என்ற பெருமையை பெற்றது அன்றைய சோழ நாட்டில் இருந்த இன்றைய கர்நாடக மாநிலத்தில் இருக்கும் கோலார் நகரமாகும். குவாலபுரம் என்றழைக்கப்படும் ஊர்தான் பின்னாட்களில் கோலார் என்று மாறியதாக மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் குறிப்பிட்டுள்ளார். உலகிலேயே மிகவும் ஆழமான தங்கச்சுரத்தை பெற்ற கோலார் கர்நாடக மாநிலத்தில் உள்ள ஹட்டி சுரங்கம், ரெய்ச்சூர் மாவட்டத்தில் உள்ள சுரங்கம், ஆந்திர மாநிலத்தில் உள்ள அனத்பூர் மற்றும் ராம்கிரி, ஜார்க்கண்ட் மாநிலத்தின் இராசுட்னி உள்ளிட்ட இடங்களில் நிலத்தடியிலிருந்து தங்கம் வெட்டியெடுக்கப்படுகிறது. மரங்கள் அடர்ந்த வனப்பகுதி நிலத்தடியில் புதைந்தபோது அந்த மரங்கள் நிலக்கரியாகவும் பாறை படிமங்களோடு கலந்து தங்கம் உள்ளிட்ட தாதுக்களாகவும் மாறியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. கோலார் தங்க வயலிலும் அதுபோன்றுதான் நிலத்தின் அடியில் சிறு சிறு மலைக்குன்றுகள் போன்றே பாறைகள் காணப்பட்டதாக தெரிவிக்கின்றனர். கர்நாடக மாநிலம் பங்காருப்பேட்டை தாலுகாவில் அமைந்துள்ள கோலார் டோடுபட்டா என்ற மலையின் கிழக்கு சரிவில் இருக்கின்றது. தமிழ் திரைப்படங்களுக்கான பாடல் காட்சிகள், கோலார் தங்கச் சுரங்கத்தின் கழிவுகள் குவிக்கப்பட்டுள்ள மேடுகளில் பல எடுக்கப்பட்டுள்ளன. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட தென்னிந்திய திரைப்படங்களில் அழகியலாக காட்டப்பெறும் கோலார் மக்களின் வாழ்வியல் கடினமானது. இன்று திரைப்பட படப்பிடிப்புகளுக்கு பயன்படுத்தப்படும் அந்த மலைமுகடுகள் ஒரு காலத்தில் தங்கத்தை அள்ளி இறைத்த வற்றாத ஊற்று, பொன்முட்டையிட்ட சுரங்கம். கோலார் பகுதியில் கிடைக்கப்பெற்ற சோழர்கால ஆட்சியின் குறியீடும் உரல் போன்ற குழிவான பகுதியும் மன்னர் காலத்திலேயே அந்த பகுதியில் தங்கம் சேகரிக்கப்பட்டிருக்கலாம் என்ற வரலாற்றை எடுத்து காட்டுகிறது. தமிழ், தெலுங்கு, கன்னட மொழிகள் பேசும் தென்னிந்தியர்கள் வாழ்கின்ற கோலார் நகரத்தில் இத்தாலி, ஜெர்மனி, இங்கிலாந்து நாட்டினரும் வாழ்ந்துள்ளனர். இங்குள்ள மக்களின் நாகரிகமும் பண்டைய தமிழர்களின் பண்பாட்டையும் மேலை நாட்டின் கலாச்சாரத்தையும் கலந்ததாகவே இருக்கிறது. காவிரி ஆற்றுக்கு பொன்னியாறு என்றொரு பெயர் உண்டு. பொன்படு நெடுவரை என்றழைக்கப்பட்ட குடகு மலையில் தோண்டி வருவதால் பொன்னியாறு என்ற பெயரோடு சங்க இலக்கிய பாடல்கள் உள்ளன. காவிரி ஆற்று நீரின் தாதுக்களில் பொன்னும் கலந்திருக்கிறது. காவிரி படுகை என்று அழைக்கப்படும் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகள் தொடங்கி கோலார் பகுதி வரையிலும் ஆய்வு செய்த பிரிட்டிஷ் நிலத்தியல் ஆய்வாளர்கள் தங்கம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளையும் தங்க படிமங்களின் இருப்பையும் கண்டறிந்துள்ளனர். KGF அதாவது கோலார் கோல்டன் ஃபீல்டு என்று அழைக்கப்படும் இன்றைய கோலார் தங்க வயலின் அன்றைய வரலாறு பல கட்டங்களை கடந்து வந்துள்ளது. எப்போது, எங்கே, யார் முதல் தங்கத்தை எடுத்தது என்ற வரலாற்று குறிப்புகள் கிடையாது. சோழர் காலத்திலும் விஜயநகர ஆட்சியிலும் ஐதரலி, திப்பு சுல்தான் காலத்திலும் கோலார் பகுதியில் தங்கம் எடுக்கப்பட்டுள்ளது. நிலத்தினடியில் சுரங்கம் தோண்டி தங்கம் எடுக்கும் தொழில்நுட்பம் அப்போது கிடையாது. இந்தியாவை தனது கட்டுப்பாட்டுக்குள் கிழக்கிந்திய கம்பெனி வைத்திருந்த போதும் பிரிட்டிஷ் ஆட்சியின் நேரடி நிர்வாகத்தின் போதும் இயற்கை வளங்களின் மீதான சுரண்டல் அதிகரித்தது. வளர்ச்சிக்காக என்ற பெயரில் இயற்கை வளங்களை தோண்டி எடுத்தனர். இந்தியாவின் வளங்களை சுரண்டி ஏற்றுமதி செய்வதற்காகவே மலைகளை, நிலங்களை, கடல்களை இணைக்கும் சாலை போக்குவரத்தும் ரயில் போக்குவரத்தும் அதிக அளவில் அமைக்கப்பட்டன. அப்படித்தான் தங்களின் ஆட்சி பரப்பை விரிவுபடுத்தவும் வரி வசூலை அதிகரிக்கவும் நிலத்தியல் அளவை எடுக்கப்பட்டது. கூடவே நிலத்தியல் ஆய்வுகளும் நடைபெற்றன. கேப்டன் ஜான் வாரன் என்பவர் தலைமையில் மைசூர் சமஸ்தானத்தின் கிழக்கு பகுதிகளில் நிலத்தியல் ஆய்வு நடந்தபோது கோலார் தங்கம் பற்றிய கண்டுபிடிப்புகள் தொடங்கின. 1802 ஆண்டில் வாரன் நடத்திய ஆய்வின் அடிப்படையில் வெளியான கட்டுரை பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களின் கவனத்தையும் பன்னாட்டு வணிகர்களின் கவனத்தையும் கோலார் பக்கம் திருப்பியது. பழைய மாரிக்குப்பம் பகுதியில் நிலத்தை அகழ்ந்து பார்த்த வாரன் குழுவினருக்கு எதுவுமே முதலில் கிடைக்கவில்லை. பிரிட்டிஷ் வணிகர்கள் சிலரும் தங்கத்தை தோண்டி எடுக்க முயன்று தோற்று போயினர். 1864 ஆண்டு லாவல் தொடங்கி 10 மேற்பட்ட நிறுவனங்கள் முயற்சி செய்தும் கிடைக்காத தங்கத்தை தேடி 1880 ஆண்டு இந்தியாவிற்கு வந்த பிரிட்டிஷ் சுரங்க நிறுவனமான ஜான் டெய்லர் அண்ட் சன்ஸ் கோலார் நிலத்தின் உரிமையை வாங்கி கொண்டனர். நிலக்கரி சுரங்கங்கள் தோண்டிய அனுபவமும் ஆய்வறிக்கைகள் தொடர்பான நிலத்தியல் ஆய்வுகளும் உள்ளூர் மக்களின் ஆலோசனைகளும் பொறியியல் வல்லுநர்களின் தொழில்நுட்பமும் நவீன தொழில்நுட்ப கருவிகளும் ஜான் டெய்லர் அண்ட் சன்ஸ் நிறுவனத்துக்கு கை கொடுத்தது. சுரங்கம் தோண்டுவதில் நிபுணத்துவம் பெற்ற கேப்டன் பிளம்மர் என்பவர் 1884 ஆண்டு இங்கிலாந்திலிருந்து வரவழைக்கப்பட்டார். கூட்டு முயற்சியின் தொடர்ச்சியாக சுமார் 173 அடி ஆழத்தில் தங்க படிமங்கள் கிடைத்தன. இந்திய தங்கச் சுரங்க வரலாற்றின் தொடக்கமாகவே கோலார் தங்க வயலின் தங்க படிமங்கள் மின்னியது. டெய்லர் நிறுவனத்தினர் அனுபவமிக்க சுரங்க தொழிலாளர்களை இங்கிலாந்து நாட்டிலிருந்து இறக்குமதி செய்ய திட்டமிட்டனர். ஆனால் தொழிலாளர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், சுகாதாரமான சூழல், 8 மணி நேர வேலை உள்ளிட்ட கோரிக்கைகள் வலுப்பெற்றிருந்த காலகட்டம் அது.
எனவே எந்தவிதமான அடிப்படை வசதியும் இல்லாத கோலார் சுரங்கத்திற்கு வருவதற்கு இங்கிலாந்து தொழிலாளர்கள் விரும்பவில்லை. ஊர்கம், மட்டம், மாரிக்குப்பம் உள்ளிட்ட சுரங்கத்தின் அருகிலுள்ள கிராம மக்கள் சுரங்க தொழிலாளர்களாக மாறத் தொடங்கினர். சென்னை மாகாண பகுதியிலிருந்து ஆற்காடு, செங்கல்பட்டு, சேலம், தருமபுரி, சித்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கங்காணிகள் உருவாக்கப்பட்டனர். இந்த கங்காணிகள் சுரங்க வேலை செய்வதற்கான தொழிலாளர்களை அதிக அளவில் அழைத்து வந்தனர். வறுமை, வேலையின்மை, சாதி ஆதிக்கம் காரணமாக சொந்த மண்ணை விட்டு வெளியேறிய தமிழ் மக்களுக்கு கோலார் சுரங்கம் அடைக்கலம் கொடுத்தது. குறைந்த ஊதியத்திற்கு அதிக தொழிலாளர்கள் கிடைத்தனர். சூரிய உதயம் முதல் மறையும் வரை வேலை நடைபெற்றது. 1000 கிலோ பாறையை உடைத்தால் 125 கிராம் தங்கம் கிடைத்தது. தங்கச் சுரங்க பகுதிகளில் ஒவ்வொரு நிலமட்டத்திலும் ஆழமான சுரங்கங்கள் இருந்தன. சுமார் 15 அடி விட்டமுள்ள ஷாப்ட் எனப்படும் வாயிற்குழியுடன் தொடங்கும் சுரங்கம், அதன் பின்னர் டனல் எனப்படும் குகைகளோடு கிடைமட்டத்தில் இரு பிரிவுகளாக பிரிந்து செல்லும். ஒவ்வொரு குகையின் முடிவிலும் மீண்டும் ஒரு சுரங்க வாயிற்குழி அமைக்கப்படும். இந்த அமைப்போடு நிலத்தின் ஆழம் நோக்கி தோண்டுவார்கள். நிலத்தடியில் ஆழமாக செல்ல செல்ல வெப்பமும் காற்றழுத்தமும் அதிகரிக்கும். சுரங்க தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டு விடாமல் இருக்க குழாய்கள் மூலமாக குளிர்ந்த காற்று சுரங்கத்தின் உள்ளே செலுத்தப்படும். தொழிலாளர்கள் தங்கள் உடலை நனைத்து கொள்ள குளிர்ந்த நீர் வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் ஆழமான சுரங்கத்தின் கீழ்ப்பகுதி வெப்பநிலையில் அனைத்தும் சூடாகிவிடும். கோலார் தங்கச் சுரங்கத்தின் அதிகபட்ச வெப்பநிலை 160 டிகிரி ஃபாரன்ஹீட் என்பதையும் தாண்டி பதிவாகியுள்ளது. அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும் உடல் திறனும் பயிற்சியும் கொண்டவர்கள் மட்டுமே சுரங்க தொழிலாளர்களாக வேலை செய்ய முடியும். கடும் பாறைகளை கொண்ட மேல்தட்டினால் ஆன கோலார் சுரங்க பகுதியினை தொழிலாளர்கள் நிலத்தடி மலைகள் என்றே அழைத்தனர். சுரங்கத்தின் உள்ளே துளை போடும் ட்ரில்லர், விடி வைக்கப்படும் பிளாஸ்டர், பொது வேலையாட்களாக ஜெனரல் லேபர் என தொழிலாளர்கள் இயங்கிக் கொண்டே இருப்பார்கள். மின் வசதியும் நவீன இயந்திரங்களும் வரும் முன்னர் உடல் சக்தியை மட்டுமே பயன்படுத்தி குகைகளை குடைந்து முன்னேறி செல்வார்கள். கனம் குறைந்த பாறைகள் துளையிட்டு உடைக்கப்படும். கனம் அதிகமான பாறைகள் வெடி வைத்து தகர்க்கப்படும். சில நேரங்களில் வெடி வைக்கப்படும் போது குகைப்பகுதிகள் மூடிக்கொள்வதும் உண்டு. சுரங்கத்தின் உள்ளே அதிகமாக நீர் சுரக்கும் பகுதிகளில் சிறு சிறு தடுப்பணைகள் கட்டப்பட்டு சுரங்கம் நீரில் மூழ்காமல் பராமரிக்கப்படும். கயிற்று ஏணியின் மூலம்தான் சுரங்கத்தின் உள்ளே சென்ற தொழிலாளர்கள் மேலே ஏறி வர முடியும். சுரங்கத்தின் உள்ளே இருக்கும் தாதுக்களையும் பாறைகளையும் மணலையும் நிலத்தடிக்கு கொண்டு வர இரும்பு சங்கிலியால் இணைக்கப்பட்டு டிராலிகளை இழுப்பதற்கான இருப்பு பாதை அமைப்புகளும் உண்டு. இப்படி சொல்லொன்னா சவால்களுடன் தங்கம் தேடும் பணிகள் நடந்தன. தொடக்க காலத்தில் தங்கப்படிமங்கள் சுத்தப்படுத்தப்பட்டு கட்டிகளாக வார்க்கப்பட்டு இங்கிலாந்து நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அங்குள்ள தொழிற்சாலைகள் தங்கத்தை தனியே பிரித்தெடுத்து ஆபரணங்கள் செய்கின்ற தங்கமாக விற்பனை செய்தனர். அதன் பின்னர் இயந்திரங்களின் பயன்பாடு அதிகரித்தது. சுரங்கத்தின் உள்ளே இருந்து டிராலிகள் மூலமாக மேலே கொண்டு வரப்படும் தாதுக்களும் பாறை படிமங்களும் கிரஷர் மில் எனும் கற்களை உடைக்கும் பகுதிக்கு அனுப்பப்படும். சமமான துணுக்குகளாக உடைக்கப்பட்ட படிமங்கள் அரவை இயந்திரங்கள் மூலமாக பொடியாக அரைக்கப்படும். உலோக துணுக்குகள் கலந்த பொடியை நீரில் கலந்து பசை போல குழைக்கப்பட்டு கொள்கலனில் அடைத்து வைக்கப்படும். சயனைடும் ஆக்சிஜனும் கலந்த கலவையில் கரிமத் துண்டுகள் சேர்க்கப்படும். இந்த செயல்முறையில் உலோகங்கள் கரிமத் துண்டுகளோடு ஒட்டிக்கொள்ளும். உலோகம் கலந்த கரிமத் துண்டுகளை அமிலத்தில் குளிப்பாட்டும் போது உலோகம் மட்டும் தனியாக பிரித்தெடுக்கப்படும். அந்த உலோகம் மின்சார கலனுக்குள் செலுத்தப்பட்டு சுத்தமான உலோகம் மட்டும் தனியே பிரித்தெடுக்கப்படும். அதிலிருந்து பல்வேறு வேதிமுறைகளின் மூலமாக தங்கம் மட்டும் தனியாக பிரித்தெடுக்கப்படுகிறது. சுரங்கத்தின் உள்ளேயும் சுரங்கத்திற்கு வெளியேயும் நடக்கின்ற தங்க உற்பத்திக்கான செயல்முறைகளுக்காக 100 கணக்கான தொழிலாளர்கள் பணியில் இருந்தார்கள். பொதுவாக தங்கச் சுரங்கங்களில் வேலை செய்கின்ற தொழிலாளர்களுக்கு நுரையீரல் துளை எனப்படும் சிலிகாசிஸ் நோய் அதிக பாதிப்பை உண்டாக்குவதுண்டு. அதற்கான சிறப்பு மருத்துவமனைகள் சுரங்கப் பகுதிகளில் அமைக்கப்பட்டன. நிலநடுக்கத்தை காரணமாக சொல்லி தொழிலாளர்களின் குடியிருப்புகள் நீண்ட காலம் குடிசைகளாகவே இருந்தன. சுரங்கத்தில் வேலை செய்த ஐரோப்பிய அதிகாரிகளுக்காக கோலார் பகுதியில் ராபர்ட்சன் பேட், ஆண்டர்சன் பேட் என்ற குடியிருப்பு பகுதிகள் கட்டப்பட்டன. குளிர்ந்த தட்ப வெப்பநிலை கொண்ட கோலார் பகுதியை குட்டி இங்கிலாந்து என்று ஐரோப்பியர்கள் அழைத்தனர். சுரங்கம் தோண்டுவதிலும் தங்கத்தை தேடுவதிலும் கண்டடைந்ததிலும் கழிவுகளை பிரித்து தங்கு கட்டிகளாக வார்த்தெடுப்பதிலும் நிபுணத்துவம் பெற்ற தொழிலாளர்களாக தமிழர்கள் இருந்தனர். அதனால் தங்கச் சுரங்கத்தை உருவாக்குவதற்காக ஒன்றிணைந்த கோலார் பகுதியில் கன்னடம், தெலுங்கு பேசுபவர்களை விட தமிழர்கள் அதிக அளவில் வசித்தனர். பிரிட்டிஷ் ஆட்சியில் 1924 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் தமிழரான
கோலார் தங்கவயல் மைசூர் மைன்ஸ் பொறியாளர் கா பூசாமி மைசூர் மாகாண சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு பெற்றார். விடுதலைக்கு பின்னர் சுயாட்சி இந்தியாவில் 1983-89 மற்றும் 99 ஆண்டுகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம் பக்தவச்சலம் கோலார் பகுதியின் கர்நாடக மாநிலத்தின் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார். கோலார் பகுதியில் சாம்பியன், மைசூர், நந்திதுர்க்கம் என்ற 3 தங்கச் சுரங்கங்கள் செயல்பட்டு வந்தன. 1900 மாரிக்குப்பத்தில் உருவான ஸ்ரீ ஆண்டாள் பள்ளி, அதனையடுத்து திறக்கப்பட்ட ஸ்ரீ நம்பெருமாள் பள்ளி, 1938 திறக்கப்பட்ட தங்கவயல் சானிட்டரி போர்டு உயர்நிலைப் பள்ளி உள்ளிட்ட பல்வேறு தமிழ் பள்ளிகள் கோலார் பகுதியில் செயல்பட்டு வந்தன. 1956 மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பின்னர் கோலார் பகுதி கர்நாடக மாநிலத்திற்கு உட்பட்டதாக இருந்தது. கர்நாடக மாநிலத்தில் மும்மொழிக் கொள்கை நடைமுறையில் இருந்தது. கன்னடம் முதல் மொழியாகவும் இந்தி மற்றும் ஆங்கிலம் 2 மற்றும் 3 மொழியாகவும் கற்பிக்கப்பட்டது. பெங்களூர், மைசூர், கோலார் பகுதிகளில் அதிக அளவு குடியிருந்த தமிழர்கள் 500 மேற்பட்ட தமிழ் பள்ளிகளில் தாய்மொழியான தமிழில் படித்து வந்தனர். கர்நாடகாவில் துணைவேந்தர் பி.சி. கோகாக் தலைமையில் அமைக்கப்பட்ட கல்வியாளர் குழு அரசு பள்ளிகளில் கன்னடம் முதன்மை பாடமாக கண்டிப்பாக இருக்க வேண்டும், கன்னடம் பயின்றவர்கள் மட்டுமே அரசு வேலைக்கு சேர முடியும் என்ற பரிந்துரைகளை அரசுக்கு வழங்கியது. கர்நாடக அரசின் முதல்வர் குண்டுராவ் தலைமையிலான மாநில அரசும் இந்த பரிந்துரைகளை உடனடியாக அமல்படுத்தியது. இதனால் தமிழ், தெலுங்கு, மலையாளம், உருது, மராத்தி மொழியில் பயின்று வந்த மாணவர்கள் பாதிக்கப்பட்டனர். கர்நாடக தமிழர்கள் போராட்டத்தில் குதித்தனர். 1982 முதல் ஜூலை 5 முதல் 7 வரை கோலாரில் நடைபெற்ற தமிழ் மொழிக்கான போராட்டத்தில் பரமேஷ், மோகன், பால்ராஜ், உதயகுமார், தமிழ் மாணவர்கள் உள்ளிட்ட 4 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 1942 இந்தியா முழுவதும் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் துடிப்புடன் செயல்பட்ட காலத்தில் காந்தியடிகள் கோலார் நகரத்திற்கு வருகை தந்து சுரங்கத் தொழிலாளர்கள் மத்தியில் உரையாற்றினார். அதன் தொடர்ச்சியாக விடுதலை உணர்வை மனதிலேற்றி பிரிட்டிஷ் கம்பெனிக்கு எதிராக சுரங்க தொழிலாளர்களின் போராட்ட உணர்வு அதிகரித்தது. 1946-47 காலகட்டத்தில் இந்தியா முழுவதும் நூற்பாலைகள், நிலக்கரி சுரங்கங்கள், துறைமுகங்கள், ரயில்வே உள்ளிட்ட பிரிட்டிஷ் கம்பெனிகளில் தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். கோலார் தங்கச் சுரங்க தொழிலாளர்களும் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்று பிரிட்டிஷ் ஆட்சிக்கு தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். இந்தியாவின் விடுதலைக்கு பின்னர் ஜான் டெய்லர் அண்ட் கோ நிறுவனத்தின் கோலார் தங்கவயலை மைசூர் சமஸ்தானம் எடுத்துக்கொண்டது. ஆனாலும் ஐரோப்பிய அதிகாரிகள் தொடர்ந்து சுரங்கப் பணிகளை செய்து வந்தனர். 1968 தங்க கட்டுப்பாட்டு சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்தியாவின் பொருளாதார சமநிலையை தக்க வைக்கவும் இந்திய ரூபாயின் வீழ்ச்சியை தடுக்கவும் தங்கத்தின் இறக்குமதி கட்டுப்படுத்தப்பட்டது. இந்தியாவில் தங்கத்தின் இருப்பு வெகுவாக குறைந்தது. நிதியமைச்சராக இருந்த மொராஜி தேசாய் தங்கத்தை வங்கியில் வைத்து தங்க பத்திரங்கள் பெற்றுக்கொள்ள அறிவிப்பு விடுத்தார். பொதுமக்கள் அந்த வேண்டுகோளை ஏற்று ரிசர்வ் வங்கியின் தங்க இருப்பை அதிகரித்தனர். தங்கத்தை திரும்ப பெறும் வரைக்கும் தங்க பத்திரத்திற்காக மக்களுக்கு வட்டியும் வழங்கப்பட்டது. 1956 முதல் மைசூர் சமஸ்தான அரசின் கீழ் செயல்பட்டு வந்த கோலார் சுரங்க நிறுவனம் நாட்டுடைமையாக்கப்பட்டது. அதன் பின்னர் 1972 பாரத் கோல்ட் மைன்ஸ் லிமிடெட் என்ற பெயரில் இயங்கத் தொடங்கியது. கோலார் தங்கச் சுரங்கத்தின் போக்குவரத்து வசதியை கருத்தில் கொண்டு 1994 கோலார் பெங்களூரு இடையே மீட்டர் கேஜ் ரயில் பாதை அமைக்கப்பட்டது. சுரங்கத்தின் பயன்பாட்டிற்கும் இயந்திரங்களின் செயல்பாட்டிற்கும் மின்சாரத்திற்கான தேவை ஏற்பட்டது. 1902 கோலார் தங்கச் சுரங்கத்திற்காக உருவாக்கப்பட்ட சிவசமுத்திரம் நீர் மின் நிலையம் மூலமாக கோலார் நகரமும் அதன் தொடர்ச்சியாக பெங்களூர் நகரமும் மின்வசதி பெற்றன. இந்தியாவின் மிகப்பெரிய சுரங்கமான கோலார் தங்கச் சுரங்கத்தில் பிரித்தெடுக்கப்படும் தங்கத்தின் அளவு குறைந்து கொண்டே வந்ததால் சுரங்கத்தை மூடுவதற்கான திட்டங்கள் ஆலோசிக்கப்பட்டன. இந்தியாவிற்கான தங்கத்தின் தேவையை மிக குறைந்த அளவே கோலார் தங்கச் சுரங்கம் தீர்த்து வைத்தது. அதிக நட்டத்தையும் உண்டாக்கியது. சுரங்க விபத்துகளும் அதிகமாக நடந்தது. இது குறித்து ஆராய்வதற்காக 1985 முதல் KSR சாரி கமிட்டி, சுசிலா கோபாலன் கமிட்டி, ராமதாஸ் அகர்வால் கமிட்டி என்ற 3 குழுக்களை அமைத்த மத்திய சுரங்கத்துறை ஆய்வறிக்கைகளை பெற்றது. அந்த அறிக்கைகளின் தொடர்ச்சியாக 2001 மார்ச் 1 கோலார் தங்கவயல் தனது உற்பத்தியை நிறுத்தி கொண்டது. மத்திய சுரங்கத்துறையால் சுரங்கம் மூடப்பட்டது. தங்கமும் வைரமும் புதைந்து கிடக்கும் கோலார் சுரங்கத்தை மீண்டும் உயிர்ப்பிக்க தனியாருக்கு ஏலம்பிடும் திட்டம் இருப்பதாக 2016 பிரதமர் மோடியின் தலைமையிலான மத்திய அரசு அறிவிப்பு செய்தது. புதைந்து போன கோலார் தங்க வயல் வரலாற்றோடு தங்கமும் வைரமும் புதைந்து கிடக்கின்றன. நவீன தொழில்நுட்ப வசதிகளோடு
தங்கச் சுரங்கமும் ஒளிவதற்கு மீண்டும் வாய்ப்பு உண்டு.